வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி சிறுல சந்தேகம் கேட்குறவங்கலாம் எப்படி கேட்பாங்கன்னா, எனக்கு இதயத்தில் பிரச்சனை இருக்குது, கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு மூணு உறுப்புகளை பற்றி தான் தொடர்ச்சியாக கேட்பாங்க. அதுவே சைனஸ் ஆஸ்மா குறித்த கேள்விகளை கேட்கும்போது எனக்கு சளி தொந்தரவு இருக்குது, மூச்சு விடுறதுல பிரச்சனை இருக்குதுன்னு கேட்பாங்க. தவிர நுரையீரலில் பிரச்சனை இருக்குதுன்னு பெரும்பாலானோர் கேள்வி கேட்கறது கிடையாது. குறிப்பாக அந்த கோவிடுக்கு அப்புறம் தான் லங்ஸ் பற்றின ஒரு பெரிதான புரிதலும் இருக்குது, லங்ஸ் நம்ம பாதுகாக்க வேண்டியது பெரிய அவசியமான விஷயமா இருக்கும்னு மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட லங்ஸை நம்ம எப்படி பாதுகாக்கலாம், என்ன மாதிரியான உணவு முறைகள் வந்துட்டு எடுத்துக்கிறதுனால நம்ம லங்ஸ் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்? கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி சிறுநீரகத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் இது சாப்பிட்டா என்னோடய சிறுநீரகம் வந்து செயலிழந்து விடுமா அப்படிங்கிற ஒரு பயம்லாம் உங்களுக்கு இருக்குமே தவிர நுரையீரலை பற்றி பெருசாக இது பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு பிரச்சனை அப்படின்னு வந்து ரொம்ப தாங்க முடியாது. இப்போ ஒரு சிறுநீரகம் ரொம்ப செயலிழந்துச்சுன்னா கால் வீக்கம் வரலாம், அந்த மாதிரி தான் வரலாம். எப்போ வந்து நீர் அதிகமாகுதோ அது நுரையீரலில் சேருதோ அப்போ தான் உங்களுக்கு மூச்சு விடுதல் சிரமம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ வந்து அதை வெளிக்கொண்டு வருது வந்து நுரையீரல் தான். அந்த நேரத்தில் தான் அது உங்களுக்கு வந்து சிம்டமேட்டிக்காக ரிலீஃப் ஒரு புரிதல் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நுரையீரலுக்கு யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆனால் நுரையீரல் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தர் வந்து உணவே உண்ணலைனாலும் சரி, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீரே குடிக்கலைனாலும் சரி, சுவாசத்தின் மூலமே உயிர் வாழக்கூடிய சித்தர்களும் சரி, இன்றைய அளவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பூரணமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்க வந்து நிறைய பேர் நம்ம கேள்விப்படுறோம். நிறைய பேர்னு சொல்ல முடியாது, சிலர் என்னென்னா சுவாசிச்சு மட்டும் வாழ்கிறாங்க, இவங்க சாப்பிட்றது இல்லை, தண்ணி குடிக்கிறது இல்லை அப்படின்னு. அப்போ வந்து அந்த நுரையீரலோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நுரையீரலுக்கு நல்லபடியாக இருக்கணும், செயல்படணும் அப்படின்னா அதற்கு வாழ்வியல் முறைகள்லாம் இருக்குது, பிராணயமாக இருக்குது. ஆனால் உணவு, இந்த உணவை நம்ம எடுத்தோம் அப்படின்னா நுரையீரல் பிரச்சனைகள் வரவே வராது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிராங்கியல் ஆஸ்துமா போன்ற பரம்பரை சார்ந்த நோய்கள் இருக்கிறவங்க, இவங்க இந்த மாதிரி உணவு முறையை ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு அந்த ட்ரிகரிங் வந்து கம்மியாகும், அந்த ஆஸ்துமாவோட அட்டாக்ஸ் வர்றது கம்மியாகும். அதே மாதிரி அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இந்த நுரை இந்த ஆஸ்துமாட்டிக் போன்ற விஷயம் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது குறைய ஆரம்பிக்கும். என்ன காரணம்னா அதை நம்ம மேம்படுத்துகிறப்ப கண்டிப்பாக நம்ம ஜீனில் வந்து மியூட்டேஷன் மாறுதல்கள் நடக்கும். இல்லை ஒரு நுரையீரல் நோயும் வரக்கூடாது, இல்லை தற்காலிகமாக சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் வருதுன்னா கண்டிப்பாக இந்த உணவு முறை வந்து பயன் தரும். உணவு முறை அப்படின்னோடனே வேறு ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்றதுன்னு இல்லாமல் சில கற்ப முறைகளில் வந்து எடுக்கிறது. ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் மிளகு. மஞ்சளையும் தனியாக சொல்ல முடியாது, மிளகையும் தனித்து சொல்ல முடியாது நுரையீரலை பொறுத்த வரைக்கும். என்ன காரணம் அப்படின்னா நமக்கு பலருக்கும் தெரியும் மஞ்சளில் வந்து குர்குமின் இருக்குது. அந்த குர்குமின் வந்து நம்ம உடலில் நல்லபடியாக வந்து அப்சார்ப் பண்ணப்படணும் அப்படின்னா பைப்பரின் அப்படிங்கிற வேதியியல் பொருள் வந்து ரொம்ப முக்கியம். அந்த பைப்பரின்ங்கிற வேதி அந்த ஃபைட்டோகெமிக்கல் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகில் இருக்குது. ஸோ இந்த மஞ்சளும் மிளகும் ரொம்ப அவ்வளோ அற்புதமான ஒரு மருந்துன்னு சொல்லலாம். நம்ம கிளினிக்கில் பொதுவாக நான் யார் கேட்டாலுமே வந்து நீங்களே இங்கே பார்த்துருப்பீங்க, பொதுவாக நான் அதிகமாக சொல்லக்கூடியது நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை ஃபீவர் இந்த மாதிரி சொன்னால் மஞ்சளும் மிளகும் அப்படின்னு தான் சொல்லுவோம். அது வந்து நினைப்பாங்க என்ன ஒரு இன்றைக்கி நிறைய சந்தைகளில் மருந்துகள் இருக்குது, ஸோ அதுக்கெல்லாம் இருக்காத தன்மைகள் இதில் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்தி பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். யூஸ்வலாக பேஷண்ட்ஸ்க்கே சொல்லுவாங்க, ஒரு குழந்தையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 3 வயதுலேருந்து ரிப்பீட்டடாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், ஃபீவர் வந்துட்ருக்கும், அவங்களுக்கு டாக்டர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதே ஒரு இதாக இருக்கும். ஸோ நம்மிடம் வந்தாங்க, அவங்க சளிக்குரிய மருந்துகள்லாம் கொடுத்தோம். ஸோ இடையில வந்து ஒரு 2 டைம்ஸ் அவங்களுக்கு வந்து ஃபீவர் வந்தது. ஸோ ஃபீவர் வந்தப்போ அந்த குழந்தைக்கு அப்போ வந்து வயது வந்து என்னென்னா ஒரு 5 வயது இருக்கும். அப்போ வந்து நம்ம இந்த இதை நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். அவங்களுக்கே ஒரு பெரிய இது என்ன அப்படின்னா இன்று சந்தைகளில் சொல்லக்கூடிய நவீன மருந்துகள் மாத்திரைகள் போடாமையே அந்த குழந்தைக்கு அந்த ஃபீவர் சப்சைட் ஆகிடுச்சு, ப்ளஸ் அவங்களுக்கு அடுத்த இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதும் குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயம் இந்த மஞ்சளும் மிளகும். ஸோ இந்த மஞ்சளும் மிளகும் எந்த அளவுக்கு நம்ம உணவில் சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லது. மஞ்சளை சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு டவுட் வர விஷயம் என்ன அப்படின்னா மஞ்சள் அதிகமாக எடுத்தால் மஞ்சள் காமாலை வந்துருமே அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அதுக்காக நம்ம ஒரு டப்பா மஞ்சளோ இல்லை ஒரு 500 கிராம் மஞ்சளோ எடுக்க போகிறதில்ல, சும்மா ஒரு 5 கிராம் மஞ்சள் அவ்வளோதான். மிளகு அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சிட்டிகை 2 பிஞ்ச் அவ்வளோதான் எடுத்துக்கிறோம். அது பெருசாக வந்து எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது.
இன்னொன்று வந்து என்னென்னா, மஞ்சள் காமாலைக்கே மஞ்சள் வந்து ஒரு அருமருந்து. ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் மிளகு இதை கண்டிப்பாக வந்து அவங்க உணவில் எடுத்துக்கணும். மஞ்சளை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் அரைப்பது தான் சிறந்த ஒரு விஷயம். நம்ம கடைகளில் வாங்குறப்ப அங்கே நிறையா நிரமிகள் சேர்க்கலாம், இல்லை ஏதாவது தேவையில்லாத பொருட்கள் வந்து சேர்க்கப்படலாம். அதனால் மஞ்சள் நம்ம வீட்டில் அரைச்சி பயன்படுத்துகிறதா நல்லது. அதே மாதிரி கருப்பு மிளகு, இது ரெண்டும் முக்கியமான விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை அதே மாதிரி நெல்லி. யூஸ்வலாக வந்து பிராங்கியல் ஆஸ்மாட்டிக் அட்டாக்ஸ் இருக்கவங்க, இல்லை சளி இருக்கவங்க, சைனசைட்டிஸ் இருக்கவங்க சொல்கிற விஷயம், நான் எலுமிச்சையும் நெல்லிக்காயும் சாப்பிட மாட்டேன், ஏன்னா இது சாப்பிட்டா வந்து எனக்கு பயங்கரமாக கோல்ட் ஆயிடுது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் அது முற்றிலும் தவறான விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுலேயுமே விட்டமின் சி இருக்கும். பரவலாக வந்து எல்லோரும் என்ன சொல்கிறது, விட்டமின் சி எடுத்தால் வந்து நமக்கு வந்து இந்த கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் குறைஞ்சி போயிடும், ஃப்ளம் வந்து குறைய ஆரம்பிச்சிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம், மருத்துவர்களே, நவீன மருத்துவர்களே அதுக்கு அட்வைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த எலுமிச்சையும் இந்த நெல்லிக்காயும் அதற்கு வந்து பயன் தரும். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எலுமிச்சை நெல்லிக்காய் எந்த எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறதா. யூஸ்வலாக இந்த விட்டமின் சி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, வாட்டர் சால்யூபிள் விட்டமின். இந்த உணவை இப்படி தான் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இதை இந்த மாதிரி எடுத்தால் தான் வந்து அந்த சத்துக்கள் இருக்கும், இல்லைனா அந்த சத்துக்கள் போயிடும் அப்படின்னா. இந்த வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ ஏடிஇகே அந்த மாதிரியெல்லாம் இருக்குது, ஃபேட் சால்யூபிள். அதெல்லாம் வந்து எப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கும், எக்ஸஸாக இருந்ததுன்னா நம்ம உடம்புல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், தேவையானப்ப எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்குவோம் கல்லீரல்லேருந்து. ஆனால் இந்த விட்டமின் சி, இதில் பி காம்ப்ளெக்ஸும் வருது, நம்ம அதை சொல்லலை, நம்ம இங்கே நுரையீரலை பற்றி பேசுகிறனால விட்டமின் சி. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் வழியாக தான் உள்ளே எடுக்க முடியும், ஒரு சர்டைன் கால அளவு தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது வாஷ் அவுட் ஆகி வெளியே வந்து போயிடும். ஸோ அதனால் நமக்கு இதுக்கு என்ன அப்படின்னா, டெய்லி ரெக்குயர்மெண்ட் தேவை. விட்டமின் சி அப்படிங்கிறது மற்ற விட்டமின் மாதிரி கிடையாது, டெய்லி நம்ம எடுத்துட்டுருக்கணும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஊறுகாய் அந்த மாதிரி விஷயம். ஆனால் ஊறுகாயின்னு இன்றைய காலகட்டத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிறையா சகப்பு கலரில் மிளகாய் தூள் போட்டு, வினிகர் போட்டு, ஸோ அந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நிறையா எண்ணெய் ஊற்றுனாலே அந்த இடத்துல விட்டமின் சி வந்து லாஸ் ஆகிடும். அது நம்ம பேருக்கு வேணுமா அது எடுத்துக்கலாமே தவிர அதனால் ஒரு பயனும் கிடையாது. ஒரு லெமன் சாதம் செய்கிறப்ப கூட அந்த ஜூஸஸை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு தாளித்தோம் அப்படின்னா ஒரு பிரயோஜனமும் கிடையவே கிடையாது. ஸோ அதில் என்னென்னா, இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நுரையீரலை பொறுத்த வரைக்கும் அதிகமாக என்னென்னா, சிலருக்கு டயர்ட்னஸ் அந்த மாதிரி இருக்கும், ரெஸ்பிரேட்டரி அசிடோசஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பில் வந்து என்னென்னா, கார்பன் டை ஆக்சைடு அவ்வளோவா வெளித்தள்ளப்படாது, அப்படியே உடம்புலே இருந்துக்கும், நுரையீரல் வந்து வெளித்தள்ள முடியாத நிலைமை வந்து ஏற்படும். ஸோ அதை தான் ரெஸ்பிரேட்டரி அசிடோசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கு வந்து என்னென்னா, அல்கலி பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஏதாவது ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கணும். அப்போ நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், அல்கலி ஆக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை, நெல்லிக்காய், புதினா, வெள்ளரி. ஸோ இதை யூஸ்வலாக என்ன பண்ணணும், நம்ம ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இதில் தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணீரை வந்து பருகிட்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து அந்த அசிடோசிஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதாவது எப்படி அப்படின்னா, இது யூரின் வழியாக அந்த அமிலங்கள் வந்து வெளித்தள்ளப்படும், அப்போ நுரையீரல் வந்து நல்லா க்ளீன் ஆகும். ஸோ அதனால் வந்து எலுமிச்சை அதே மாதிரி இந்த நெல்லி அப்படிங்கிறது இந்த மாதிரி விதத்தில் எடுத்தாங்கன்னா, ஆஸ்மாட்டிக் பேஷண்ட்ஸும் எடுக்கலாம், நமது மருத்துவமனையில் ஆஸ்மாட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் இந்த அட்வைஸ் பண்ணுறோம், எந்த பிரச்சனையும் வர்றதில்ல. அதே மாதிரி இஞ்சியை வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, தேனூரல் முறைப்படி. நிறைய இஞ்சியை போட்டு, ஏன்னா இப்போ கோவிட் அப்போ நிறைய பிழிஞ்சு ஜூஸ் எடுக்கிறாங்க, அப்படி எடுக்காமல் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி தேனூரல் போட்டு தினமும் காலையில் ஒரு சின்ன பீஸ், அந்த சின்ன பீஸுங்கிறது எப்படின்னா, நம்மளோட பொட்டு பெரியவங்க ஒரு பொட்டு வைப்பாங்க பார்த்திங்களா, அந்த அளவு தான் இருக்கணும். அது மாதிரி தினமும் காலையில் உண்ணணும். ஏன்னா கற்ப முறைப்படி நோய் இல்லாமல் வாழணும்னா, காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை அதிலே கடுக்காய். அதனால் இஞ்சியை தேனூரலாக சாப்பிடணும். இந்த மூணு விதத்தில் நம்ம உணவு முறையை ஃபாலோ பண்ணோம்னா, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராது, ஆஸ்மாட்டிக்காக இருந்தாலும் அவங்களுக்கு வெகுவாக வந்து குறையும். ஓகே, இன்னும் நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என்னுடைய பேர் லட்சுமிங்க, சென்னையிலேருந்து பேசுகிறேன். என் பொண்ணுக்காக கேட்கணும். அவங்களோட வயசு என்னம்மா? வயசு 28 ஆகுது. ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் லட்சுமி அம்மா, சொல்லுங்கம்மா. அதாங்க, அடிக்கடி சளி பிடிச்சிக்குதுங்க என் பொண்ணுக்கு. இப்போ ஒரு 2 வருஷமா அடிக்கடி சளி பிடிச்சிக்குது. வேலை செய்யறாங்க எங்கயாவது? ரொம்ப ஏசிலயே இருக்கிற மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா? இல்ல இல்லங்க, வீட்டுலதான் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கா, வீட்டுலதான் வேலை பாக்குறா. ஆனா இந்த 2வது குழந்தை பிறந்ததுல இருந்தே கொஞ்சம் அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் சரியாகிற மாதிரிக்கு உடனே திருப்பி சளி பிடிச்ச மாதிரி இல்லம்மா? அவங்க இருக்கக்கூடிய வீட்டு பக்கத்துல வந்து அதிகமா தூசுக்கள் இருக்க மாதிரி இருக்குதா, இல்ல அவங்களுக்கு உடம்பு வந்து அதிகமா உஷ்ணமாகுதா,
இல்ல தலைக்கு குளிச்சுட்டு என்ன பண்றது, கொஞ்சம் ரெண்டு குழந்தைங்க உடனே வேலை ஜாஸ்தி ஆயிரும், உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைக்கு குளிச்சுட்டு சரியா தலையை கட்டாம இருக்குது, இங்க உள்ள வந்து அந்த எம்டி ஸ்பேசஸ்ல வந்து சைனஸ் ஏரியால வந்து நீர் கோர்த்துக்கும், அப்புறம் என்ன பண்ணுவோம்னா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படியே இருக்கும். எப்ப திருப்பி மைல்டா ஏதாவது ஒரு வெளியில இருந்து ஏதாவது ஒரு அலர்ஜன்ஸ் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு உடனே திருப்பி அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். ஓகேவா, இதுதான் காரணமா இருக்கும். இன்னொரு விஷயம், ரெண்டாவது குழந்தை பிறந்த பிறகு வந்து அவங்களுக்கு போதுமான அளவு ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் இருக்காது. நான் சொல்றது குவான்டிட்டி கிடையாது, நல்ல குவாலிட்டியான உணவு, நல்ல ஊட்டச்சத்தான உணவுகள் இருக்காது. ஸோ அந்த நேரத்தில் நார்மலாகவே குழந்தை பிறந்த பிறகு பெண்களுக்கு வந்து இம்யூனிட்டி வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனாலையும் வந்து அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அது குறைஞ்சா மட்டும் இன்ஃபெக்ஷன்ஸ் வராது. ஸோ அதற்கு ட்ரிகரிங் ஃபேக்டராக இந்த மாதிரி தலைக்கு ஊற்றிட்டு சரியாக வந்து தலையை துவட்டாம உடனே வந்து வேலை பார்க்கறது, இல்லை ரொம்ப பக்கத்தில் ரோட் சைடோ இல்லை தூசி அதிகமாக புழங்கக்கூடிய இடம் இருக்கிறது, இல்லை அவங்க பெட் பில்லோ கவர்ஸ் அந்த மாதிரி இது ஏதாவது ஒரு விஷயம் இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி காரணங்களால தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் அதை நம்ம உடனே ஏதாவது வெளியில் கிடைக்கக்கூடிய ஆன்டிஹிஸ்டமின், நம்மளே மெடிக்கல் ஷாப்லேயோ இல்லை மருத்துவர் ஒரு தடவை பரிந்துரைச்சு அந்த ஆன்டிஹிஸ்டமின் மாத்திரையை போட்டு நம்ம சப்சைட் பண்ணுறது. ஸோ அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களது உடலில் வந்து வெள்ளை அணுக்களில் வந்து ஈஸ்னோஃபில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமாக ஏறிக்கிட்டே இருக்கும், ஈஸ்னோஃபிலியாங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும். அதே மாதிரி சைனசைட்டிஸ், மூக்குக்கு ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்று இடம் இருக்குமா, அங்கே நீர் சேர்ந்து இது பண்ணி இருக்கும். ஸோ இதுதான் பிரச்சனையே தவிர வேற ஒரு பெரும் பிரச்சனை வந்து இருக்காது. ஸோ இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்ன இந்த உணவு முறைகளை, இந்த மூணு விஷயத்தையும் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணட்டும். நல்லா ஆவி பிடிக்க சொல்லுங்கள், அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் வந்து போதும். அதே மாதிரி கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா, கிராம்பு ஒரு வெத்தலை வேணும்னா கொஞ்சம் ஒரு சின்ன பட்டையை போட்டு தண்ணீரில் கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை வந்து டீ ஆட்டம் வந்து குடிக்க சொல்லுங்கள். இதை பண்ணோம்னா ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கழிவுகள் வெளியே வரும், மூக்கு வழியாகவும் வரும், பட் அது வெளியே வரட்டும்னு வர விட்டுட்டு பீரியாடிக்காக ஒரு மூன்று நாட்களுக்கு ஒரு தடவை, யூஸ்வலாக நேசல் கப்புன்னு நீங்கள் வெளியில் சித்தாயுர்வேத மெடிக்கல் ஷாப்ஸில் கேட்டிங்கன்னா கிடைக்கும், அதில் வெதுவெதுப்பான வெந்நீரில் கல்லுப்பு போட்டு அந்த நாசி இதில் வந்து வாஷ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ், அந்த உடல் அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள், நுரையீரல்னு இப்போ நான் சொன்னது இங்கே லங்ஸ் மட்டும் கிடையாது, இங்கேருந்தே ஆரம்பிச்சிருது. நம்ம இந்த நாசி துளைகள் ரெண்டும் இருக்கலாமா, அங்கேருந்தே நுரையீரலுக்குரியது ஆரம்பிச்சிடும். ஸோ அங்கேருந்து அந்த கீழே நுரையீரல் அந்த பேஸ் வரைக்கும் கண்டிப்பாக கிளென்ஸ் ஆகும். பால் வந்து உணவில் வந்து தவிர்த்துட சொல்லுங்கம்மா. நன்றி. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ மா, நீங்க டிவி சத்தம் குறைச்சிட்டு போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். வணக்கம் சார், உங்க பேர் என்ன? காந்தி. எங்க இருந்து கால் பண்றீங்க? மயிலாடுதுறை. ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கடியா. உங்க வயசு? 68. ஓகே, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன சார்? எனக்கு வந்து லெஃப்ட் சைடு ஷோல்டர் இருக்குல. ஆ சொல்லுங்க ஐயா. ஷோல்டர் கிட்ட ஷாக் மாதிரி வருது, ஒரு 5 செகண்ட், 10 செகண்ட், 20 செகண்ட் வரையும் இருக்கு, அப்புறம் டக்குன்னு ரிலீஸ் ஆயிடுது. இந்த மாதிரி ஒரு ஒரு 1.5 மந்த் ஆகுது மாதிரி. ஐயா, ஷாக் மாதிரி வருது. ஆமா. சரி, ஷாக் மாதிரி வரப்ப அந்த பாயிண்ட் ஷோல்டர்ல இருந்து மத்த இடத்துக்கு பரவுதா, இல்ல வேற ஏதாவது இடத்துல இருந்து ஷோல்டருக்கு வருதா? இந்த கண்ணத்து கிட்ட வர மாதிரி, காது வரமா கண்ணு கிட்ட வர மாதிரி, காது கண்ணத்து கிட்ட வர மாதிரி இருக்கு. ஓகே, கழுத்து வலி இருக்கா? இல்ல, ஒரு வலியும் கிடையாது. என்ன தொழில் செஞ்சீங்கயா, இல்ல இப்ப என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் ரிட்டையர்ட் பென்ஷனர். உங்களுக்கு முன்னாடி வந்து மேஜை வேலைகள் அதிகமா இருக்குமா? இல்ல, அப்படிலாம் இல்ல, சும்மா ஆபீஸ் ஒர்க்கு தான். ஓகே, அதாவது என்ன அப்படினாங்கயா, ஷோல்டர்ல இருந்து கண்ணத்துக்கோ கழுத்துக்கோ ஒரு என்ன சொல்ற ஒரு அதிர்வலைகள் மாதிரி ஒரு இழுக்கிற மாதிரி இருந்தது அப்படினா, இழுக்கிற மாதிரி இல்ல, இல்ல நான் சொல்றேன் மாதிரி வந்து அப்படியே கொஞ்சம் தான் 10 20 சைடுல மேல ரிலீஸ் ஆயி அதே ரிலீஸ் ஆயி. அதான்யா, தசைகள் இழுக்கும், அடுத்த ஸ்டேஜில் தசைகள் இருக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, அது மோஸ்ட் ப்ராபப்ளி கழுத்தெலும்பு தேய்மானம் அங்கிருந்து வரக்கூடிய அந்த நரம்புகள் நசுங்கிறதுனால தான் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி இருக்கும். அதே மாதிரி யூஸ்வலாக பெரிய ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது டயபெட்டிக்காக இருந்தால் பெரிய ஆர்த்ரைட்டிஸ் வரும், இல்லை ரொம்ப வந்து ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாங்கன்னா ரைட் ஷோல்டர் தான் வரும். ஸோ லெஃப்ட் ஷோல்டர் இருக்குது அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு வந்து இந்த கழுத்தெலும்பு தேய்மானம் அதுலேருந்து வரக்கூடிய கம்ப்ரெஷன் தான் இருக்கும். இல்லை எனக்கு மார்பு பகுதியும் வலிக்குது, இதை தாண்டி இந்த சைடும் கைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாக் மாதிரி இது டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா நீங்கள் மருத்துவர் அணுகி ஒரு இசிஜி எடுத்து பார்க்கணும். பட் நீங்கள் சொன்னதில் அந்த மாதிரி இல்லைங்கிறதுனால கழுத்தெலும்பு தேய்மானத்தில் தான் அந்த பிரச்சனைகள் வந்து இருக்கும்.
நீங்கள் தலையணை வந்து ரொம்ப உயரமாக வச்சுட்டு வந்து படுக்காதீங்க. ஸோ அருகாமையிலோ இல்லை மருத்துவமனைகளில் வர்ம சிகிச்சை எடுத்துட்டீங்கன்னா சரியாக போயிடும் ஐயா. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இன்றைக்கி நம்ம நுரையீரலில் எப்படி பாதுகாக்கலாம், என்ன மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி பேசிட்டு இருந்தோம். ஜென்ரலாக வந்துட்டு நுரையீரல் அப்படின்னு எடுத்துக்கும்போது சளி தொந்தரவு இருக்கவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய நான் கொய்யா பழம் சாப்பிட மாட்டேன், நிறைய பழ வகைகளை நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன்னு சொல்லுவாங்க. இது மாதிரியான பழங்கள்லாம் எடுத்துக்கலாமா அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக எந்த உணவுலையும் தவறு கிடையாது. இயற்கையான முறை உணவில் வந்து தவறு கிடையாது, உடம்பிலேயும் தவறு கிடையாது. தவறு வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் நம்ம தான் தவறான உணவு முறைகள் எடுத்துகிட்டு பழியை வந்து பார்த்திங்கன்னா உணவு மேலே போடுவோம், இல்லைனா உறுப்பு மேலே போடுவோம். என்றைக்கும் வந்து நம்ம மீதை வந்து நம்ம குறை சொல்லிக்கவே மாட்டோம். என்னோட நுரையீரல் கெட்டுப்போச்சு, அதுவாக நம்ம கெட்டுப்போன மாதிரி கெட்டுப்போச்சு, இந்த சாப்பாடு எனக்கு இந்த மாதிரி பண்ணிடுச்சு அப்படின்னு. அப்போ ரெண்டுக்கும் பேலன்ஸ் பண்ணால் நம்ம இடையில நம்ம தான் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பேஸாக இருக்கும். நம்ம தவறு செய்யாமல் இது ரெண்டும் எப்படி தவறு செஞ்சுருக்கோம். அதனால் கொய்யாப்பழம் அப்படிப்பட்ட உணவு கிடையாது. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் நுரையீரலுக்கு வந்து அவ்வளோ நன்மை பயக்கக்கூடிய உணவுகள். அதுவும் கொய்யா இன்றைக்கு வந்து கொய்யாவில் வந்து ரொம்ப முக்கியமான விதை இருக்கக்கூடிய. ஸோ அந்த விதை இருக்க கொய்யாவில் வந்து நிறைய ஃபைட்டோகெமிக்கல்ஸ் இருக்குது. இது குறிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொய்யா வந்து குளிர்ச்சி தன்மை வந்து இருக்கு. அதிகமாக நமக்கு இந்த மாதிரி சைனசைட்டிஸ் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக உடல் வந்து உஷ்ணமாகும். ஸோ அந்த உஷ்ணத்தின் வெளிப்பாடு தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உடலில் கபம் அதிகமாகி இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். நம்ம கொய்யா நம்ம சாப்பிட்றோம், எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த கொய்யா எடுக்கும் பொழுது அவங்களோட அளவை வந்து அது தன்னிலைப்படுத்தும். ஸோ தன்னிலைப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வெளியே வந்து தள்ளப்படும், அந்த குளிர்ச்சி இது பண்ணி வெளியே தள்ளப்படும். அதுக்கப்புறம் அது நார்மல் ஆகிடும். ஸோ நமது மருத்துவமனையில் கூட ஒரு பிராங்கில் ஆஸ்மாட்டிக் பேஷண்ட்னா ஃபஸ்ட்டு ஒரு 7 days தான் இந்த கொய்யாலாம் எடுக்க வேண்டாம்னு சொல்லுவோம். அதற்கு பின்னாடி கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா கொய்யாவுக்குலாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக அவ்வளோ நன்மை தரக்கூடிய பழம், அதனால் கொய்யா வந்து எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறவங்க ஆரம்ப காலகட்டத்தில் என்னென்னா மிளகுத்தூள் உப்பு ரெண்டும் சேர்த்து அந்த கொய்யாப்பழத்தை கன்சியூம் பண்ணுறப்ப அதிகமான அளவு பாதிப்புகள் இருக்காது. ஆஸ்மாட்டிக்கானாலும் சரி, ரிப்பீட்டடாக வந்து சைனசைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் வர்றவங்களானாலும் சரி, தாராளமாக கொய்யாவை வந்து எடுத்துக்கலாம். கொய்யா எடுத்தால் எனக்கு குளிர்ச்சி ஆகுது அப்படின்னா அது நம்ம உடல் குளிர்ச்சி அடையுது அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம். ஆனால் அதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் காலையில் எடுத்து வச்சுட்டு அதை நான் ஈவினிங் தான் வந்து சாப்பிட்றேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் அதுக்குள்ளே இருக்க தான் செய்யும் அந்த ஃப்ரெஷ்ஷி போர்ஷனில். அதனால் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்றது தான் ஒரு சிறந்த விஷயம். ஓகே, இந்த நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? கேட்குதும்மா, உங்கள் பேர் என்ன? ஹலோ மேடம், கேட்குதும்மா, உங்களோட பெயர் என்ன? நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க. வருட காலமா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு? மேல் வயிறு உப்புன மாதிரி இருந்தது. அதாவதுமா தொண்டையில ஏதாவது டியூப் மாதிரி விட்டு பார்த்தாங்களா? பார்த்தாங்க மேடம், எண்டோஸ்கோபி டெஸ்ட் பார்த்தாங்க மேடம். பார்த்தப்ப என்ன சொன்னாங்க? பெருங்குடல்ல புண்ணு இருக்குனாங்களா, வயிறுல புண்ணு இருக்குனாங்களா, இல்ல உணவு குழாயில புண்ணு இருக்குனாங்களா? வயிறுல தான் வந்து குணம் அதுல வந்து கொழுப்பு சத்து கொஞ்சம் இருக்குன்னு சொல்றாங்க மேடம். முன்னாடி மாத்திரை குடுக்கல சாப்பிடுறதுக்கு.
ஆனா குடுக்கலங்க மேடம். டெய்லி காலையில மலம் நல்லா போயிடுதா? அது முன்னாடி மேடம் இப்போ கொஞ்சம் நல்லா போகுது மேடம். ஒவ்வொரு நாள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குங்க மேடம். ஒரு மாதிரியானா? காய்ச்சல் ஏதாவது வந்ததா இல்ல வேற எதுக்காவது மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டீங்களா? வேற எதுக்குமே சாப்பிடலங்க மேடம். போன வருஷம் இதே மாதிரி அல்சர் வயிறு வலி வந்து அல்சர் நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பா உங்களுக்கு விளக்கம் தரேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மருத்துவர்கள் நீங்கள் சொன்னதை வச்சு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யூஸ்வலாக எண்டோஸ்கோப்பி விட்டு பார்த்தப்ப வந்து டியோடினம்னு சொல்லுவாங்க, பெருங்குடலோட அந்த முதல் பகுதி, அந்த பகுதியில் வந்து புண்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக அல்சர் அப்படிங்கிறது வந்து ரெண்டு அல்சர் இருக்குது, கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்குது, டியோடினல் அல்சர் இருக்குது. ஸோ கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படிங்கிறது வந்து என்ன குறிகுணம் இருக்கும் அப்படின்னா, நமக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வயிறு வலிக்கும், சாப்பிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப எரிச்சல் கொடுக்குற மாதிரி இருக்கும், சாப்பிட்டா வந்து பார்த்திங்கன்னா சரியாகிற மாதிரி இருக்கும். டியோடினல் அல்சர் சாப்பிட்ட பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா வலிகள் அப்படிங்கிறது, ஏன்னா உணவு செரிமானமாகி அடுத்து பெருங்குடலுக்கு போகிறப்ப வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் உணவுக்கு பின் எடுக்கக்கூடிய அந்த இது மாத்திரைகள் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப செரிமானம் சரியாக இருக்காது, மலச்சிக்கலும், மலமானது காலையில் எந்திரிச்சோடனே போயிடணும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 3 முறை உணவு உண்டா 3 முறை வந்து மலம் கழிக்கணும். அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி வந்து எங்கிட்ட கேட்டாங்க, நான் எதுக்கு 3 வேளை வந்து பார்த்தீங்கன்னா மலம் கழிக்கணும் அப்படின்னு. 3 வேளை உணவு உண்ணும் பொழுது 3 வேளை மலம் கழிப்பது சிறிது கூட தவறே கிடையாது. அது மாதிரி நம்ம ஒரு உணவு உண்றோம் அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க, சாப்பிட்ட உடனே நான் டாய்லெட்டுக்கு போகிறேன்னா, அதுவும் தவறு கிடையவே கிடையாது. யோசிச்சு பாருங்கள், சாப்பிட்ட உணவு நம்ம ஃபுட் பைப்லேருந்து இறங்கி அங்கே செரிமானமாகி இது பண்ணுறது எப்படி ஒரு இது செகண்ட்ஸில் அது கண்டிப்பாக நடக்காது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெஷரில் போய் கீழே விழுகிறப்ப ஸோ அந்த உணவு குழாய் வழியே அந்த ப்ரெஷர் அந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்டில் வந்து அந்த மலம் வந்து வெளியே தள்ளப்படும். ஸோ அதுவும் நார்மலான ஒரு விஷயம்தான். இவங்க இன்னொரு விஷயம் வந்து சொன்னாங்க, உணவு குழாயில் வந்து பார்த்தீங்கன்னா அது முக்கியமாக உணவு குழாயில் ஈசோஃபேகஸில் வந்து கொழுப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது. இல்லை வேறு ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருக்கான்னு மருத்துவர்கள், புண்கள்னு சொல்ல முடியாது, வேறு ஒரு மாதிரி இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க, கொஞ்சம் தடித்து அந்த உள்ளே இருக்க மியூக்கஸ் லேயர் வந்து தடித்து காணப்படும், அந்த மாதிரி பிரச்சனைகளா? இல்லை யூஸ்வலாக வயிற்றுக்கும் உணவு பகுதிக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுருக்கு பேக் மாதிரி இருக்கும், ஸோ யூஸ்வலாக ஹயட்டஸ் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டிருக்கான்னு தெரில. ஸோ அந்ததில் தான் அந்த மாதிரி விஷயம் வந்து ஏற்படும். இதுக்கெல்லாம் இது ஏன் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னா, இவங்க சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே இல்லை, போன வருஷமும் இந்த இப்படி தான் இருந்தது, இந்த வருடமும் இப்படி தான் வந்திருக்கு அப்படின்னா, இது வந்து ஒரு அக்யூட்டான ஒரு குறுகிய காலத்தில் ஏற்பட்டது கிடையாது சகோதரி உங்களுக்கு, கண்டிப்பாக வந்து ரொம்ப நாட்களாகவே இருந்திருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு முறைகளில் ஒன்று சீராக இருந்திருக்காது, ரொம்ப தேவையில்லாத காரம் அல்லது மைதா போன்ற விஷயம், இல்லை அஜீரணம் ஏற்படக்கூடிய வகையில் உணவுகள் எடுத்திருப்பீங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படுது. எதுவானாலும் இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக டியோடினல் அல்சர், மைல்டாக உணவு குழாயிலையும் வந்து கொழுப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க, அதுதான் எனக்கு வந்து தெளிவாக வந்து விளக்கம் இல்லை, ஏன்னா அந்த மாதிரி அங்கே இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து கிடையாது. இல்லை வேறு ஏதாவது லீஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரில, அது நேராக உங்கள் ரிப்போர்ட்ஸ் பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மலச்சிக்கல் இருக்கக்கூடாது, காலையில் எழுந்திரிச்சோடனே மலம் செல்லணும் அப்படிங்கிற உந்துதல் எண்ணம் வந்து உங்களுக்கு வரணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். 3 முறை உணவு சாப்பிட்றீங்கன்னா 3 முறையும் வந்து உங்களுக்கு உணவு மலம் வந்து வெளியே தள்ளப்படணும், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இரவு தூக்கம் நல்ல முழுமையாக இருக்கணும், தூக்கம் உங்களுக்கு முழுமையாக இருக்கா, தூங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னாடியே இந்த ஃபோன் இதெல்லாம் பார்க்குறத வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. உணவில் பச்சை மிளகாயை அறவே தவிர்த்திடுங்கள், புளிப்புங்கிறத வந்து தவிர்த்திடுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் தவிர்த்துட்டு காலையில் நீர் ஆகாரம் போன்ற விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதனுடன் மருந்தும் சேர்ந்து எடுக்கிறப்ப கண்டிப்பாக உங்களோடது டியோடினல் அல்சர்ஸ் வந்து சரியாகும். அல்சர் அப்படிங்கிறது நம்ம கைகளில் எப்படி ஒரு காயம் ஏற்பட்டு புண் ஏற்பட்டிருக்கோ அதே மாதிரி தான் அந்த உணவு குழாயிலும். அந்த படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் உங்களுக்கு வந்து வட்டமிட்டு காமிச்சிருப்பார் எப்படி அந்த குழி மாதிரி புண்கள் இருக்குது அப்படின்னு. ஸோ அதில் நமக்கு ஜில்லுன்னு படுற மாதிரி நம்ம மருந்துகள் மட்டும் எடுத்தோம் அப்படின்னா புண்கள் ஒருபோதும் ஆறவே ஆறாது. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை அங்கே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸை எடுத்துகிட்டு அங்கே துவர்ப்பு சார்ந்த மருந்துகள் இது பண்ணுறப்ப அந்த புண்கள் ஆறும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த கோட்டிங் வரும், அது மேலே சளிச்சவு கோட்டிங் வரும், அப்போ தான் அது நார்மலாகும். ஸோ மருந்துகளோட நான் சொன்ன இந்த உணவு முறைகளையும் நீங்கள் சேர்த்து எடுத்தீங்கன்னா சரியாக போயிடும், பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ,
குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன? என் பேர் ஆர்ரம்மா, நான் சென்னையிலிருந்து பேசுகிறேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கான க்வெஸ்சன் தான். உங்கள் ஏஜ் என்னம்மா? எனக்கு 28. ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் ராஜலக்ஷ்மி இணைப்பில் தான் இருக்காங்க. டாக்டர், டாக்டர், எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. ஸோ அதில் நாசல் போன் வந்து கட் ஆயிடுச்சு, மீட்டில் அந்த போன். ஸோ அதனால எனக்கு இது, ஹலோ, இல்லைம்மா, எது கட் ஆயிடுச்சு? வெளியில எங்க போனாலும் கொஞ்சம் டஸ்ட் பட்டா கூட எல்லாமே ப்ளோட் வந்தா வெளியில வருது. கொஞ்சம் அழுத்தா கூட மூக்கு ரொம்ப அடைச்சி கொஞ்சம் ப்ரீத்திங்கே ஓடுற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாகுது. சளி துப்பும் போது எடுக்கும் போது அந்த மை அதெல்லாம் அந்த கண்ணு, அந்த கண்ணு முடி, அந்த இதெல்லாமே வெளியில வருது. அந்த நோஸ்ல இருக்கிற முடியா எதுவும் தெரியல, அது வெளியில வருது. இது இல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிட்டல் ஏரியால அந்த இருக்கக்கூடிய அந்த லொகேட் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியா அந்த மையு உள்ள இன்டீரியரா போய் கரைஞ்ச அந்த த்ரோட் வழியா வருவதற்கு வாய்ப்புகள் வந்து கிடையவே கிடையாது. நீங்க நேசல் சொல்றீங்களா, நேசல்க்கும் இந்த த்ரோட்க்கும் கண்டிப்பா கனெக்ஷன் இருக்கு, காதுக்கு வந்து கனெக்ஷன் இருக்கு. ஓகேவா, நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நீங்க எதற்கும் நீங்க உங்களோட அறுவை சிகிச்சை செய்த மருத்துவரை திருப்பி ஒரு தடவை ஒப்பீனியன் நீங்கள் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. சர்ஜரி பண்ணிய பிறகு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் 2 வருட காலமாக ஆயிடுச்சு, வேறு ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ஆஸ் ஓப்பனிங் மாதிரி இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ட்ராக்ட் அது க்ரியேட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, யூஸ்வலாக நேசலில் ஏதோ ஒன்று கஞ்சஷன்னாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது, அந்த ஆஸோட இது வந்து அந்த விட்டம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறப்ப ஏர் ஃப்ளோ வந்து அவ்வளோ சீராக வந்து இருக்காது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓரலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீத்திங் பண்ணுற மாதிரி இருக்கும், பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி எடுக்கிறப்ப யூஸ்வலாக பாக்டீரியா எல்லாமே சேர்த்து உள்ள போகிறப்ப ஒரு மாதிரி த்ரோட், ஒரு மாதிரி ட்ரைனஸ் ஏற்படும், இன்ஃபெக்ஷன் ஏற்படும், தாபிதம் ஏற்படும், இந்த மாதிரி ஏற்பட வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி கண்மை வைக்கிறது அது வந்து நமக்கு வாய்வழியாக வரும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நாசிகளில் இருக்க ரோமங்கள் வாய்வழியாக வருமா அப்படின்னா அது அது வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வீக்னஸாக இருக்கா, அந்தளவுக்கு ரோமங்கள் அடர்த்தியாக இருக்கா, இல்லை அந்த ரோமங்கள் மாதிரி வேறு ஏதாவது ஸ்பெக்குலேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வாய்வழியாக வருதா அப்படிங்கிறது, இதை வந்து கண்டிப்பாக நம்ம சாதாரண நீங்கள் ஃப்யூச்சரில் கேட்குறீங்க. இப்பயே வந்து நீங்கள் மருத்துவரோட திருப்பி பார்த்து ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு உங்களோட வேறு எந்த ட்ராக்ஸும் வரலை அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லதுமா. நன்றி, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன? பேர் அகிலாங்க. என் பொண்ணுக்கு எனக்கும் கேட்கணும். நிச்சயமா கேட்கலாமா, உங்களோட வயது என்னமா? எனக்கு வந்து வயது 53 ஆகுதுங்க. ஓகேம்மா, தொடர்ச்சியா பேசலாம். வணக்கம்மா. வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து 53 வயசு ஆகுங்க. இந்த முட்டி வலி ரொம்ப இருக்குன்னு நடக்கவே முடியாம ரொம்ப சிரமமா இருந்துச்சு. எனக்கு எனக்குங்க சொல்லுங்க. 53 வயசு ஆகுது, முட்டி வலி ரொம்ப இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா கால் பேக் பெயின் மாதிரி இருந்து கால் ரெண்டுமே சம்மளமே போட முடியாம கீழே உட்காந்து. எனக்குங்க. உங்களுக்கு? சரி, ஓகே ஓகேம்மா. மாதவிடாய் நின்றுச்சா? வீக்கம் ரொம்ப ஒல்லியா இருக்கேன். ஆனா வெயிட் இருந்தாதான வலிக்கும், எதுக்கு அப்படிங்கிறாங்க. கீழே உட்காந்தா சுத்தமா எந்திரிக்கவே முடியல. கை விரல் எல்லாம் மடக்கினா வலிக்குது, ஒவ்வொரு விரலும் அந்த மாதிரிதான் இருக்கு. எந்த கை விரலா? கை விரல் கை விரல். ஓகே, அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா பெண்களுக்கு மாதவிடாய் வந்து நின்னு போயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்மோனோட அளவு, ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானோட ஹார்மோனல் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும்.
ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு வந்து உடம்புல வந்து கால்சியத்தை வந்து தக்க வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோன் குறையிறப்ப கண்டிப்பாக நம்ம உடல்லேருந்து கால்சியம் அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். இதுக்கு அடிஷ்னலாக நம்ம இந்த ஆர்ஓ வாட்டர், கேன் வாட்டர், இந்த மாதிரி வந்து மினரல்ஸே இல்லாத மினரல் வாட்டர்னு சொல்லுவோம், ஆனால் மினரல்ஸே இல்லாத வாட்டர் குடிக்கிறப்ப ஏதோ கொஞ்சம் நஞ்சம் வச்சிருக்க அந்த போன்ஸில் வச்சிருக்க கால்சியமும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ குறைய ஆரம்பிக்கிறப்ப இதைத்தான் யூஸ்வலாக டீஜென்ரேட்டிவ் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எலும்போட அந்த வெளிப்புற தன்மை வந்து ஒரு முழுமையாக வந்து இருக்காது, கொஞ்சம் சிலு சிலுப்பாக இருக்கும். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் முதுகு தண்டு இடத்துல இருக்கக்கூடிய எலும்புகளும் நடுவில் இருக்கக்கூடிய குருத்தெலும்புகளும் பாதிக்கப்படும், தேய்மானம் ஏற்படும், அதிலிருந்து வரக்கூடிய நரம்புகள் வந்து நசுங்கப்படும். நான் வந்து ஒல்லியாதான டாக்டர் இருக்கேன், ஏன் என்னால் சம்பளம் போட்டு உட்காரம்ல, ஏன் எனக்கு மூட்டு வலி வருதுன்னா இந்த மூட்டு வலி எலும்பு தேய்மானமும் ஒரு காரணம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதியில் இருந்து வரக்கூடிய அந்த கால் பகுதிக்கு வரக்கூடிய அந்த நரம்புகள் வந்து தசைகளுக்கு வந்து செல்லும், அது நல்லா வேலை செய்கிறதுக்கு போஷாக்காக இருக்கிறதுக்கு அந்த மாதிரி. அப்போ இந்த நரம்புகள் வந்து அந்த கால் முட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த தசைகளை பிடிச்சி இழுக்கிறப்ப என்ன ஆகும்னா மூட்டுகள் நீட்டுவதற்கும் மடக்குவதற்கும் கடினமாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலும்புகள் தேய்மான மூட்டு வலிங்கிறத விட முதுகு தண்டு வடம் தான், முதுகு தண்டு வடம் அதிலிருந்து வரக்கூடிய அந்த நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கனால தான் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் இருக்கு. உங்களால் வந்து வெறும் 53 வயது தான் ஆகுது, 53 வயதில் வந்து இப்போ வந்து மூட்டு வலி, முதுகு வலி, சம்மணம் போட்டு உட்கார முடியலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கவலை தர விஷயம். ஏன்னா இன்றைக்கும் நம்ம யூடியூப்ல பார்க்குறோம் நல்லா 85 வயது முதிய பெண்மணி நல்லா யோகா செய்கிறாங்க, ஓடுறாங்க, வேலை செய்கிறாங்க, அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. அப்போ நம்ம பாருங்க நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இந்த ஜென்ரேஷன். இன்றைக்கி உங்களுக்கு 53 வயதில் வந்தது அப்படின்னா உங்களோட பேத்திக்கெலாம் வந்து ஒரு 19 வயதுலேயே வரக்கூடிய நிலைமை வந்து ஏற்படும். 10 வருஷம் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே முன்னாடியே இருக்குன்னே வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இவ்வளோ தூரம் வந்துருக்குன்னா இப்போ என்ன சொல்லுவாங்க, யூட்ரஸ் எது டெஸ்டடு நின்றுச்சு, பீரியட்ஸ் நின்றுச்சுன்ட்டு நம்ம இருக்கிறோம், எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னு. ஆனா அந்த இடத்துல ஒரு புண்ணு இருக்க மாதிரி இருக்கு, இந்த மாதிரி நீ வந்து டெஸ்ட் அதுக்காக இப்படி வலிக்குதா, இல்ல வந்து வேற என்ன கர்ப்பப்பை வாயில புண்ணு இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? மாதவிடாய் நின்று அதற்கப்புறம் ஒரு 3 வருடங்களுக்கு பின்னாடி வந்து உதிரப்போக்கு அப்படிங்கறது ஏற்படக்கூடாது, உதிரப்போக்கும் ஏற்படக்கூடாது, இல்ல வரக்கூடிய அந்த டிஸ்சார்ஜ் கூட சிவப்பு நிறமா இருக்கக்கூடாது. இது ஒன்று மட்டும்தான் பிரச்சனை, இது இருந்தா மட்டும்தான் நம்ம மருத்துவரை வந்து கவனிக்கணும், போய் பார்த்து இல்லை எனக்கு இந்த மாதிரி பிறப்புறுப்பில் வந்து உதிரப்போக்கு இருக்கலாம், இல்லை வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கலாம், இல்லை நீர் சில பேருக்கு கர்ப்பப்பை அட்ரோஃபி ஆகிறப்ப கூட வந்து நீர் வடிவது இருக்கும். ஸோ அதையும் மருத்துவர்கிட்ட கேட்டு நம்ம பண்ணிக்கிறோம். இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மெனோபாஸ் ஆகிருக்கு, கால்சியம் உடம்புல குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். ஸோ அதனால தான் இந்த மாதிரி இருக்கு. இனிமேல் நீங்கள் உணவில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் போன்ற விஷயம் எடுத்துக்கோங்க. உங்களுடைய மருத்துவரின் அறிவுரையின் பேரில் அவங்க என்ன கால்சியம் சப்ளிமெண்ட், எதுக்கு டாக்டர் கால்சியம் சப்ளிமெண்ட்னா நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான கால்சியத்தை நம்ம ஒரு மோர் எடுத்தால் மட்டும் நம்மளால் டக்குன்னு இப்போ உடனே எடுத்துட முடியாது. ஸோ கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற வரைக்கும் கால்சியம் சப்ளிமெண்ட் உங்களுடைய மருத்துவரோட அறிவுரையின் பேரில் அதில் எடுத்துட்டு இந்த கம்ப்ரெஷன் எந்தளவுக்கு இருக்குன்னு பார்த்து அதற்கேற்றவாறு வரும சிகிச்சையும் நீங்கள் மருந்துகளும் எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நார்மலான ரொட்டீன் லைஃபுக்கு வந்துடுவீங்க. வந்த பிறகும் நல்லா கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டியை நார்மலாக வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாயிடுமா, ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லை அருகாமையில் நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை எங்கே இருக்கோ அங்கே வந்து என்ன பாருங்கள். நன்றிம்மா. ஓகேம்மா, உங்கள் மகளுக்கான கேள்வி பொண்ணுக்கு கேட்குறேன் மேடம். பொண்ணுக்கு சொல்லுங்கம்மா, உங்கள் வயது என்ன? பொண்ணு வந்து 27 வயசு ஆகுங்க. சரி, 1 வருஷமாக மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு வந்து மாதவிடாய் முதல் நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா வயிறு வலி லைட்டாக இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ வாமிட்டு சேர்ந்து வருது. அது எப்படின்னா வெறும் ஜூஸ் மட்டும் ஒரு 1/2 டம்ளர் குடிச்சா கூட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு கூட வருது. ஒரு நாள் 10 நாள் மட்டும் அன்னைக்கு ஃபுல் டேவுமே அந்த பிள்ளை எதுவுமே எடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுது. அடுத்த நாள் எப்பயும் போல ரெகுலரா நார்மல் ஆயிருது. திருமணம் ஆயிடுச்சாமா? என்னங்க உங்க பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சா? இன்னும் ஆகலம்மா. ஓகே, 1 வருட காலமா இந்த மாதிரி இருக்கு, என்ன பண்றீங்க? வயிறு வலி வந்ததுன்னா மாத்திரைகள் மட்டும் போடுறீங்களா? எதுவுமே போடலாமா, வயிறு வலி லைட்டா இருக்கும் அதை சமாளிச்சிடும். இந்த வாமிட் வந்து இப்ப இந்த நேரா சேர்ந்து வர்றதுனால அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் அந்த ஜூஸ் வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் குடிக்கும், பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் கழிச்சு கூட அது கூட வாமிட் ஆயிருது. ஒரு நாள் ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் நாள் எதுவுமே எடுக்க முடியல. வேலைக்கு போறாங்களா? வேலைக்கு போகுங்க. முதல் நாள் உதிரப்போக்கு நல்லா இருக்கா?
அது எப்பயும் போல நார்மலா இருக்கும். சரி ஓகே. அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா 27 வயது இருந்தாலும் திருமணம் ஆகாத பெண் அப்படிங்கிறப்ப மோஸ்ட் ப்ராபப்ளி அடினோமயோசிஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருப்பதற்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. உள்ள இருக்கக்கூடிய அந்த கருப்பை அகப்படலம் இருக்கு பாத்தீங்களா, அது வேற எங்கேயாவது புதைந்திருக்கும். அது மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த பெண்ணுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கு ஒரு என்ன சொல்கிறது இந்த ஏஜ் தான் அப்படிங்கிறது இல்லை. இன்று பலருக்கும் வருது, திருமணமானவர்கள் திருமணமாகாதவர்கள் அப்படிங்கிறது கிடையாது. அதனால் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கோங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஸ்கேன் எடுத்து பார்த்து ஒன்றுமே இல்லை நார்மலாக இருக்குது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. என்னென்னா அந்த கர்ப்பப்பை வாய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறுகியிருக்கும். அது ஓரளவுக்கு என்ன சொல்கிறது திருமணம் ஆன பிறகு அது கொஞ்சம் நார்மலாகிடும், அந்த வலிகள்ங்கிறது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸ்கேன் எடுத்து பாருங்கள், என்ன ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதற்குரிய சிகிச்சை எடுங்க. இல்லை ஒன்றுமே இல்லை நார்மலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதவிடாய் ஆவதற்கு ஒரு 3-4 நாட்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உளுந்தங்களி வந்து தினமும் காலையில் உங்கள் பொண்ணுக்கு வந்து கொடுங்க. அது ஒரு நல்ல விஷயம். மாதவிடாய் ஆன முதல் நாள் என்ன பண்ணுங்கள், அந்த வலிகள் வரும் பொழுது ஆமணக்கு நெய் இருக்குது பார்த்தீங்களா, விளக்கெண்ணெய் அதை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு மஞ்சள் சிறிது கலந்து தொப்புளுக்கு கீழே அந்த அடி வயிற்றில் வந்து தடவிக்கட்டும். தடவிட்டு லைட்டாக வந்து ஒரு துணி மாதிரி மட்டும் கட்டிக்கட்டும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் ப்ரோஸ்டாகிளாண்டின்னு இந்த கர்ப்பப்பைகளில் வந்து ஒரு சுரக்கிற ஒரு ஹார்மோன் இருக்கும், அதான் ரொம்ப சுருங்கி விரிய வைக்கும். ஸோ அதோட அந்த கான்ட்ராக்ஷன் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அப்போ வந்து அவ்வளோவா இருக்காது, கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இது எப்போ சொல்கிறேன் அப்படின்னா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள், திருமணமானவுடன் சரியாக போயிடும். அப்படி இல்லை டாக்டர் இது ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதற்குரிய சிகிச்சையை ஆரம்ப காலகட்டத்திலேயே எடுத்துட்டிங்கன்னா பின்னாடி வரக்கூடிய பிரச்சனையை நம்ம தவிர்த்துடலாம். நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் உங்களை நேரடியாக சந்திக்கிறதுனா எங்கே வந்து சந்திக்கலாம், உங்கள் கேம்ப் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையின் தலைமை மருத்துவமனை வந்து டி நகரில் இருக்குது. இதை தவிர்த்து திருவள்ளூர், வெள்ளூர், புதுச்சேரி, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, திருச்சி போன்ற இடங்களில் வந்து நமது மருத்துவமனையின் ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது. யூஸ்வலாக மந்த்லி ட்வைஸ் வந்து அங்கே வந்து விசிட் பண்ணுவேன். ஸோ அந்த வகையில் நாளை வந்து கோவையிலும், அதர் 15ஆம் தேதி, 16ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மதுரையிலும், 17ஆம் தேதி வந்து திருநெல்வேலியிலும், 18ஆம் தேதி திருச்சியிலும் வந்து இருக்குது. ஸோ அருகாமையில் இருக்கிறவங்க அங்கே உங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங் சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன? சார் மகேந்திரன் நம்பறேன். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? ராணிபட் டிஸ்ட்ரிக்ட்ல. ஓகே, இது யாருக்கான கேள்வி? எங்கள் சன்னு ஒரு 13 வயசு ஆகுங்க. ஓகே சார். வெளிர் மஞ்சள் நிறமாகவோ இல்ல வந்து கொஞ்சம் நாள் முழுவதும் அப்படிதான் குழந்தைக்கு யூரின் போகுது? ஆமாங்க ஆமாங்க. என்ன வயது சொன்னீங்க? 13 வயதா? 13 வயசு. ஆமா. ஓகே, வேற யூரின் போறப்ப எரிச்சல் ஏதாவது ஏற்படுதுன்னு சொல்றாரா? எரிச்சல் யூரின் போட்ட பிறகு எரிச்சல் இருக்கு லைட்டா அப்படின்னு, அதெல்லாம் சரியா இல்ல. தண்ணீர்லாம் நல்லா குடிக்கிறாரா? தண்ணீர் குடிக்கிறாருங்க. வேற என்ன சொல்றது, இந்த குளிர்பானங்கள் பாட்டில்ல அடைச்சு வச்சிருக்க கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், அதுக்கப்புறம் நிறைய கடைகள்ல பாக்கெட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வாங்கி சாப்பிடுறாரா? ஆமாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு. ஓகே, அதாவது சகோதரரே ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, மோஸ்ட் ப்ராபப்ளி யாரானாலும் சரி, பெரியவங்களாலும் சரி, குழந்தைகளானாலும் சரி, காலையில் வரக்கூடிய முதல் யூரின் கொஞ்சம் மஞ்சள் நிறமா தான் இருக்கும். அதே மாதிரி வந்து அவங்களுதுல வந்து லைட்டா ஆல்புமின் இந்த மாதிரி இருக்கக்கூடியது ட்ரேஸா இருக்கும். அதுக்கப்புறம் நான் தண்ணி குடிக்க குடிக்க அடுத்தடுத்து யூரின் போகிறப்ப அது நார்மல் நிறத்துக்கு வந்துடும். மஞ்சள் நிறம் கூட சொல்ல, இது வெளிர் மஞ்சள் கூட இருக்காது, கொஞ்சம் நார்மலாக நம்ம நார்மல் தண்ணியை விட கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அது வந்து நார்மலான ஒரு விஷயம். அதை தவிர்த்து வேற வந்து சிறுநீரகத்தில் கற்கள் இருந்தால் கூட தொடர்ந்து அந்த மாதிரி வரவே வராது. எப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நிறம் வரும்னா, எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளில் ஏதாவது நிறமிகள் சேர்த்துருந்தாங்களோ, பேக்கெட் ஐட்டம்ஸில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்மோசைன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு வகையான நிறமி, அந்த மாதிரி நிறமி கலர் கொடுக்கக்கூடிய இந்த நம்ம பக்கோடாலெல்லாம் போடுறது, சிக்கன் பக்கோடாலெல்லாம் போடக்கூடியது, இன்று வந்து திருமணங்களில் நிறைய போடக்கூடிய அந்த பிரியாணி, இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவப்பு நிறம் வந்து கலப்பாங்க, மஞ்சள் நிறம் வந்து சன்செட் எல்லோ கலப்பாங்க. இந்த மாதிரி
உணவுகளை எடுக்கிறப்ப அந்த வந்து அந்த நிரம்பிகள் யூரின் வழியாக வெளித்தள்ளப்படும். இப்படியே தொடர்ந்து நம்ம தள்ளப்பட்டு இருக்கப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸ் டேமேஜ் ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அதனால தயவு செய்து அந்த பேக்கெட் ஐட்டம்ஸை நிறுத்திடுங்க. வேற ஏதாவது இந்த பேக்கெட் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அதையும் வந்து நிறுத்திடுங்க. இப்பொழுதுக்கு தினமும் ஒரு இளநீர் கொடுங்க, நல்லா தண்ணீர் குடிக்க சொல்லுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அல்கலைன் வாட்டர், அதாவது இந்த வெள்ளரி எலுமிச்சை போன்ற அல்கலைன் வாட்டரை வந்து குடிக்க கொடுங்க, நார்மல் ஆகிடும். நன்றி. தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த ஒன் ஹவர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கட்டி கட்டலிங் பயஃபம் யூ ஆல்.